அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் துளசேந்திரபுரம் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டியிலிருந்து தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் விலகியுள்ளார். தான் சார்ந்த ஜனநாயக கட்சி மற்றும் தேசத்தின் நலனுக்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் துணை ஜனாதிபதி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாவதற்கு தனது ஆதரவையும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். கமலா ஹாரிஸ் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திரபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். ஆங்கிலேய அரசாங்கத்தில் இவரது தாத்தா வி பி கோபாலன் அரசு சேவையில் அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். ஷாம்பியா நாட்டுக்கு அகதிகளை கணக்கெடுக்க ஆங்கிலேய அரசாங்கம் வி பி கோபாலனை அனுப்பி வைத்தபோது ஷாம்பியா நாட்டுக்கு குடும்பத்தோடு சென்று வி பி கோபாலன் குடியேறினார். அதன் பின்னரே அமெரிக்காவில் வி பி கோபாலன் குடும்பம் குடியேறியது. இவரது இரண்டாவது மகள் சியாமலாவுக்கும் யமைக்கா நாட்டைச் சேர்ந்தவருக்கும் பிறந்தவர்தான் கமலா ஹாரிஸ். இவர் வழக்கறிஞராக பணியாற்றியதோடு அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கலிபோர்னியாவின் முதல் பெண் செனட் உறுப்பினராக பதவி வகித்தார். அரசியலில் வளர்ந்து கடந்த 2019 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் வெற்றி பெற்றபோது துணை அதிபராக போட்டியிட்டு கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றார். எனினும் கமலா ஹாரிஸ் குடும்பம் இன்றளவும் தமிழகத்தோடு நெருக்கமாக உள்ளது. அவரது உறவினர்களில் சிலர் துளசேந்திபுரம் கிராமத்தில் இன்றும் வசித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் துளசேந்திரபுரம் கிராம மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.